இன்றைக்கி லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாமே வெட்டப்படுது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பெரும்பான்மையான ரீசன் பார்க்குறப்ப நம்ம வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம். மரங்களுடைய அதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது வீடு கட்டக்கூடிய அந்த விஷயத்தில் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்க்குறப்ப பேப்பரை தயாரிக்கிறதுக்காக மரங்களை நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மரத்தோடைய பயன்பாடு அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ மரத்தை பெருமளவு வெட்டி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிளைவுட் தான். ஸோ இந்த பிளைவுட்டை மரத்தால் மட்டும்தான் செய்ய முடியுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் உபயோகப்படுத்தி அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கண்டென்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ விஜய் பிரவீன் கிருஷ்ணா. வடிவேல் பட காமெடியில் வர மாதிரி ஏண்டா இம்பிட்டு காண்டு உமி அல்லது கடை அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து அதிக வைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த உமியை பயன்படுத்தி பிளைவுட் வந்து ஒரு கம்பெனி தயார் பண்ணியிருக்காங்க. உமி அப்படிங்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலங்குகளுக்கு தீவனமாக கொடுப்போம், அப்படி இல்லைனா நம்ம வந்து அது உரமாக கூட பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி உமி அப்படிங்கிறது நிறைய வகையில் பயன்பட இருக்குது. உமி அப்படிங்கிறது என்ன தெரியல அப்படின்னா இது வந்து நெல், அதாவது அரிசிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து உமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பயோ கழிவுகளை எல்லாமே வந்து பயன்படுத்தி இந்த பிளைவுட் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சென்னையை சார்ந்த ஒரு கம்பெனி வந்து ரிசர்ச் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தியும் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ப்ரொசீஜர், எந்த மாதிரியெல்லாம் ஒரு உமியிலேயே பிளைவுட் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். சென்னையை சார்ந்த ஒரு தொழிலதிபர் பேர் தான் பிஎல் பெங்காணி. கிட்டத்தட்ட இவருக்கு வந்து இந்த பிளைவுட் மற்றும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேனல் ஒர்க்ஸில் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் அவருக்கு அனுபவம் இருக்குது. ஸோ இந்த அனுபவத்தின் வழியாக வந்து ஏன் பிளைவுட்டை வந்து மரத்தால் மட்டும்தான் தயாரிக்கிறோமா, வேறு வகையான பொருட்களையே உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. இவருக்கு அரிசியில் இருக்கக்கூடிய அந்த உமியிலேருந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த பெங்காணி வச்சிருக்கக்கூடிய அவருடைய தொழிற்சாலை அப்படிங்கிறது நிறைய அரிசி தொழிற்சாலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது மூலிமா அவருக்கு ஒரு யோசனை வருது. இந்த அரிசி தொழிற்சாலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் அவங்களுடைய அரிசியை கொண்டு வந்து கொடுத்து, அதாவது அந்த நெல்லை வந்து அரிசியிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்காக நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நெல்லை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபேக்ட்ரிஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலினே சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உமியை என்ன பண்ணலாம், எப்படி இதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம், இதில் ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவை இவர் வந்து தானாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே போய் உமியை கலெக்ட் பண்ணி அதில் வந்து ரிசர்ச் நிறையா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அரிசி ஃபேக்ட்ரி கிட்டேருந்து எல்லாமே இந்த உமியை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்குன்னு வந்து இவர் ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த கமிட்டி மூலயமா எந்தெந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே உமியை வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து வாங்குற மாதிரி, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை நார் கலவை வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் ஓப்பன் பண்ணுறாங்க. பொதுவாக பிளைவுட் பலகைகள் எல்லாமே எப்படி பேசிக்காக உருவாகுது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட அந்த துண்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு இந்த உள்வாக்கில் வந்து ஒரு பிளேடு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளேடு வந்து இதை சுற்ற அதை ஒரு ரேஃபர் மாதிரி அதை கொண்டு வந்துடும், அதாவது ஒரு பேப்பர் மாதிரி அந்த பிளைவுட்டை வந்து மாற்றிடும். இது வந்து ஒரு சின்ன சின்ன மில்லிமீட்டர் அளவில் தான் எடுக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு அளவு இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குது, இன்ச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்துருவாங்க. இதுக்கு பேர் வந்து பீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீலிங் மெத்தட் முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய மெத்தட் எல்லாமே இருக்குது. இதை வந்து உலர்த்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த பிளைவுட உலர்த்தினா மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த திடநிலைக்கு போகும். ஸோ இதுக்காக 70-80 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இந்த பிளைவுட் ஆனது உலர்த்தப்படுது. இது நார்மல் பிளைவுட்டுக்கும் பொருதும். இப்போ இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த உமின்னு இருக்கு இல்லையா, இந்த ஒரு கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு பிளைவுட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக பொருந்தது. அக்ரி ரெசிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இயற்கை கழிவுகள், அதாவது விவசாய கழிவுகள், அதுக்கப்புறம் நச்சுத்தன்மையற்ற தெர்மோஸ், இந்த மாதிரியான பொருட்களை உபயோகப்படுத்தி தான் இந்த ஒரு பிளைவுட்டை வந்து இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபைபராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசின் எக்ஸ்க்ளூட் அப்படிங்கிற ஒரு கலவையோடு இதை மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நிறைய கான்ஃபிடென்ஷியலான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி இயற்கை திடக்கழிவுகளிலிருந்து பிளைவுட் தயாரிக்கிறத நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பிஎல் பெங்காணி இருக்கார் இல்லையா, அவருடைய கம்பெனி தான். ஸோ பிளைவுட் அப்படின்னு சொன்னாலே வந்து அது பேசிக்காக ஒரு ஒட்டு பலகை, ஒரு ஒரு ரேஃபராக இருக்கும். அந்த ரேஃபர் எல்லாமே ஒன்றா ஒட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் பிளைவுட்டு. ஸோ இந்த மாதிரி பிளைவுட்டை உமையில் எப்படி பண்ண முடியும், அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. எடுத்துக்காட்டு வந்து ஷேர் ஆன் பிளைவுட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் யானையே உட்காந்துருக்கும், பட் வந்து பிளைவுட் உடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளைவுட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்திங்கன்னா விளம்பரம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த உமையிலேருந்து செய்யப்படக்கூடிய இந்த பிளைவுட் அப்படிங்கிறது மேக் இன் இந்தியா ஃபிலாசபியில் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து வளையும் தன்மை கொண்டதாக இருக்குது. நீங்கள் என்ன வேணால் இதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த பிளைவுட்டை உங்களால் வந்து வளைச்சி மாடிஃபை எல்லாமே பண்ண முடியும். பட் நார்மல் பிளைவுட்டை அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து முறிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த வளைவுத்தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன்ஸு, மாடர்ன் வார்ட்ராப், அதே மாதிரி மாடர்ன் ஆர்கிடெக்சர் டிசைனிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு பிளைவுட்டை யூஸ் பண்ணும்போது அவங்க நினைக்கக்கூடிய அந்த டிசைனை விஷுவலாக வந்து அந்த ஆர்கிடெக்சரில் லைவாக வீடு கட்டும்போது கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இதை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்காக சில உறுதிகளையும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறப்ப லைஃப் டைம் டெர்மைட் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. அதாவது கரையான்கள் இருக்கு இல்லையா, பிளைவுட் மரம் இதெல்லாம் இருந்தாலே வந்து கரையான்களுடைய தொல்லை அதிகமாக இருக்கும், எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியாது. ஸோ இதில் கரையான் அரிக்காது, அரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடையாது, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து தீ எளிதில் பிடிக்காது, ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையில் தான் இருக்குது. ஸ்மோக்கை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜராக இருக்க விஷயம், ஒரு கேரம் போர்டு வந்து ஒரு வுட்டில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா லைட்டாக ஒரு சுட்டு தண்ணி பட்டதுன்னா முடிஞ்சது கேரம் போர்டோடைய ஸ்டோரி. ஸோ அங்கங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பபுள் மாதிரி ஆகிடும். ஸோ பிளைவுட் அப்படிங்கிறது தண்ணியிலேருந்து காப்பாற்ற வேண்டியது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு கெமிக்கல் கோட்டிங் எல்லாம் போட்டால் மட்டும்தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளைவுட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பிளைவுட் ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்கிறாங்க. ஸோ இந்த உமியில் தயாரிக்கக்கூடிய இந்த ஒரு பிளைவுட்டுக்கு இவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதோடைய சைஸ் வாரியாகவும் இது வந்து விலை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 60 மில்லிமீட்டர் அதுலேருந்து 2 to 4 inch வரைக்குமே இதோடைய தடிமன் இந்த திக்னஸ் அப்படிங்கிறது இதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய நன்மைகள் என்ன, இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்களே, இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து சஸ்டைனபிள், அதாவது ரொம்ப காலத்துக்கு நீண்டு இருக்கக்கூடியது. அதே மாதிரி ரீசைக்கிளபிள்னு சொல்கிறாங்க, இது திரும்பவும் ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த முறை என்ன அப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியல. இது மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லும்போதே வந்து இயற்கைக்கு ஒரு சாதுவான ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறது தான் வருது. ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறப்பவே நம்ம வந்து கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மரங்களை வெட்டுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும். ஸோ இந்த மரங்களை வெட்டிகிட்டே இருக்க காடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அழிஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அரிசியிலேருந்து வரக்கூடிய இந்த உமி அப்படிங்கிற இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி ஒரு பிளைவுட் செய்கிறாங்க அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட 10,000 கனமீட்டர் அளவுக்கு மரங்களை வெட்டுவதிலிருந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கட்டுறப்போ இந்த காங்கிரீட்டாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்கக்கூடிய இரும்புகளாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான ஒரு கலவையாக இருந்தாலும் அந்த பில்டிங்க்கு தேவையான ஒரு சரியான எடையை மெயின்டைன் பண்ணி அதை ஃபுல்லாக கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த எடையை மெயின்டைன் பண்ணக்கூடியதில் இந்த மரம் அப்படிங்கிறது ஒரு பெரும் பங்காற்றுது. நிறைய பேருக்கு தெரியும், வீடு கட்டுறவங்கலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு உமி பிளைவுட யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஓவரால் பில்டிங்கோடைய வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுனால அதை இன்னும் வந்து ப்ராப்பராக கட்டி முடிக்க முடியும், செலவுகள் குறைவு. இதுதான் இதில் மேஜராக இருக்க விஷயம். இந்த பிஎல் பெங்கானி அவருடைய இந்த ஒரு பிளைவுட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 12 கிளைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஓமன் இது போன்ற கண்ட்ரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செஞ்சிட்ருக்காங்க. கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷத்துடைய ஏற்றுமதி அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். கொலாபரேஷனுக்கு நாங்கள் ரெடி, ஓப்பனாக கான்வர்சேஷன் பண்ண நாங்கள் ரெடி, உங்களுக்கு ஐடியா கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜாயின்ட் வெஞ்சராக இருக்கிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கவும் இவங்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஈக்குவிட்டி பார்ட்னராகவும் உங்கள் கூட வந்து சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருக்காங்க. தான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை வந்து அனைவரும் பயன்பெறணும், இதனால் வந்து நிறைய இயற்கைக்கு வந்து சாதுவான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத விரும்பக்கூடிய ஒரு வகையில் இந்த ஒரு பிளைவுட் மேனுஃபேக்சரிங் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காவிரி நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் பேசும் உள்ளங்களுக்கும் காவிரி நியூஸ் பார்வையாளர்களுக்கும் நன்றி.